ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாக பார்த்துட்டு ஹரிஸ் வாய். ஸோ இன்றைக்கான வீடியோ நாம என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டன் டைம் அப்படிங்கிற ஒரு சீசன் தான் நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் எபிசோடு. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே கோல்டன் டைமும் ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே ஒரு காலேஜ் பையன் வெறி பிடிச்ச மாதிரி ஓடி இருக்கிறான். ஐயோ, காலேஜ் லேட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி ஓடி இருக்கிறான். காலேஜுக்கு போனோடனே காலேஜ் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, ஸோ நான் வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் தான் அட்மிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. உன் ஐடி கார்டு காட்டு அப்படிங்கிறாங்க. ஐடி கார்டு காட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஏன் லேட் ஆச்சு அப்படின்னாங்க. நான் டோக்கியோலேருந்து வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரப்போ அப்படிங்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலில் சும்மா ஒரு 1000 பேர் இருக்காங்க. 1000 பேருக்கு நடுவில் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாரு. கதவை திறந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் உங்கள் கிளாஸுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அஃபீஷியல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து உங்களை கால் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாரு. இங்கே பேரண்ட்ஸ்லாம் கூட வந்திருப்பாங்க கான்ஃபரன்ஸ் ஆளுக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது என்னது, காலேஜுக்கு போகிற ரூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சப்வேல போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே ரெண்டு பண்ணுங்க, சப்வேல போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு ரொம்ப சூடாக இருக்குல்ல, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைக்கு திரும்பிட்டாங்க. கடைக்கு திரும்பினதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போனதுக்கப்புறம் கடையில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ இவங்களை பின்தொடர்ந்துருக்கிற இந்த பையனும் இவங்களை ஃபாலோ பண்ணுற போதில் ஐஸ்கிரீம் எடுத்துட்டான். ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு கடைக்கு போய் நிற்கிறான். உடனே இவங்களுக்கு ஃபோன் வருது இந்த பொண்ணுங்களுக்கு, சீக்கிரவா சீக்கிரவா நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டா அதனால் டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் காசு கொடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஓடிட்டாங்க, எஸ்ஐட்டாங்க. ஸோ இவன் ஐஸ் சாப்பிட்டுருக்கிறான். திடீர்னு பார்த்தா இவனோட ஐஸுக்கு வேறு கலரில் இன்னொருத்தர் சாப்பிட்டுருக்கிறான். நீ லா காலேஜுக்கு தான் வரையா அப்படின்னு இவன் கேட்க, ஆமாம் நான் ஒரு நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வழி மறந்து போச்சு, அதனால தான் அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அவங்களையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு ஐஸாவது தெரிச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் என் பேர் டாடா பன்றி, அப்புறம் என் பேர் மிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஓ இந்த பில்டிங் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ நீ எங்கே படித்த அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த ஸ்கூலும் இதுக்கு இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் என்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஜஸ்ட் ஆப்போசிட் செக்ஷனால் பிரச்சனையாயிருச்சு. ஆப்போசிட் செக்ஷனாக எது, ஒரு பொண்ணுனாலையா? ஆமாம், பொண்ணுனால தான். ஏன், அவனோட லவ்வரா அப்படின்னு கேட்குறாரு. அவள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவள் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை, அவள் ஒரு ராட்சசி, அவள் ஒரு பைத்தியகரி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு டாக்ஸி வந்து, டாக்ஸிலேருந்து ஒரு அழகான பொண்ணு கையில் ஒரு பொக்கையோடு நடந்து வராங்க. நடந்ததுக்கப்புறம் நம்ம மிச்சுவோ சப்பு சப்பர் சப்புனு அந்த பொக்கையிலே அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் பூவெல்லாம் தெரியுது நம்ம பன்றி மேலே, டாடா மேலே அப்படியே பூவெல்லாம் அப்படியே மழை மாதிரி பெய்யுது. அடித்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துட்டே போகிறாங்க. என்னை விட்டுட்டு தப்பிக்கலன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுகிறா. பேசினதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, நான் உன் கூடையே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை முறைச்சிட்டு அப்படி திரும்ப போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு காலேஜுக்கு வந்து முத நாளே ஆள் கூட கடலை போட்டுட்டு இருக்கான் பாரு, இவன்லாம் எங்கே உருப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவளால் போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. சிரிச்சிட்டு இருக்காரு, அழுதுகிட்டு மாதிரி சிரிச்சிக்கிட்டு. ஏ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, அந்த பூ எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னோடனே, இந்த பூ கொடுத்த எல்லாரையும் சமாளிச்சிக்கலா வா, அப்புறம் எல்லோரும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கிளாஸுக்கு வந்தோடனே லெக்சர் எடுத்துருக்காங்க இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ இவங்க வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அவளோட அப்பா வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாரு. ஸோ எங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியும், நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிட்டர் கார்டன்லேருந்து எல்லாமே ஒன்றாவே தான் படிச்சுட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் அவளை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். அதுவும் என் கன்சல்ட்டிங் இல்லாமலே என் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவள் ஏதாவது லவ்வோட சொன்னால் கூட பரவாயில்ல, ஆகுனா எனக்கு ஆர்டர் பண்ணுவா, மிக்ஸு அதை பண்ணு, மிக்ஸு இதை பண்ணு, மிக்ஸு அதை பண்ணாத, மிக்ஸு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கற்றுவா. ஸோ சார் பார்த்துருவார், நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்த ஃபஸ்ட் டேவே இப்படி பிஹேவ் பண்ணுறீங்களே என்னதான் பசங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. மறுபடியும் டயர்டாக இருந்துச்சு, மறுபடியும் பேசிகிட்டு இருக்கும்போது சைலண்டாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம மிக்ஸுக்கு பின்னாடி யாரோ இப்படி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா நம்ம அந்த பொண்ணு அடிச்சுட்டு போனோம் பார்த்தீங்களா, அவள் தான். அப்புறம் மிக்ஸு எப்படி இருக்கிற அப்படின்னாங்க. மிச்சு எப்படி இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு, நீ எப்படி இங்கே வந்த, என் வாழ்க்கையே போச்சு, என் காலேஜ் லைஃபே போச்சு அப்படின்னு புலம்புறா மிச்சு. அது எப்படி மிச்சு, நான் சின்ன வயசுலேருந்து உன் கூட தான் இருக்கிறேன், எப்படி நான் உன பிரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, உன்னோட ஃபேஷன் டிசைனிங் தானே உன்னோட ஆசை, அப்புறம் எதுக்கு நீ லா காலேஜ் வந்த அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, காலேஜ் லைஃபை பிடிச்சவங்களோட என்ஜாய் பண்ணுறது தான் காலேஜ் லைஃபோட ஃபுல்ஃபில் இருக்குது, அது கூட என்ஜாய் பண்ணலன்னு. ஏன்னா அதுவும் இல்லாமல் நான் ஃபேஷன் டிசைனிங் அப்புறமா கூட பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னால் அவங்க கூட குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமாக ஓடிட்டார் மிச்சு. ஸோ அந்த பேப்பர் எல்லாமே மிச்சு இறச்சி வச்ச பேப்பர் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுறான். அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குற, கொஞ்சம் லூஸ்தனமாக காமெடியாக பண்ணிட்டுருக்காங்க அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க.
பேசிட்டு அந்த பேப்பரெலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாங்க பன்றியும் அந்த பொண்ணும். என்னோடய பேர் சினாமி, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் டாடா பன்றி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஏ சின்னாமி, அங்கே என்ன அந்த பையன் கூட பண்ணியிருக்கிறேன், இங்கே வா நம்ம இங்கே இப்போ சுற்றி போக்கலாம் அப்படின்னாங்க. அந்த அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. டாடா இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவில் ஃபீல் பண்ணிவிட்டு கதவை தள்ளுறாரு. திடீர்னு பார்த்தா வெளியே ஃபுல்லாகவே ஒரு செரிமனியே நடந்துட்டுருக்குது. எல்லாத்துக்குமே இன்ட்ரொடக்ஷனுக்காக எங்களோட சாக்கரில் வந்து சேர்ந்துக்க, இல்லைன்னா சாக்கரம் சேர்ந்துக்கன்னு ஒரு பக்கம் துரத்துறாங்க. எங்களோட டீ இதில் சேர்ந்துக்க, எங்களோட டீ கேம்பில் சேர்ந்துக்க, எங்களோட ஃபேஷன் டிசைனில் சேர்ந்துக்க, இல்லைன்னா ட்ரெக்கிங்கில் வந்து சேர்ந்துக்க, இல்லைனா இந்த டீக்கு இதெல்லாம் இந்த டீ குடிக்கிற கேங்கில் வந்து சேர்ந்துக்க. ஸோ எங்கள் பாய்ஸுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸிங் டீம் வந்து அவருக்கு முன்னாடி கொஞ்சம் அரைக்குறைய ட்ரெஸ் போட்டெல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த ஒரு பொண்ணு வந்து அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு காப்பாற்றுறாங்க. நீ பார்க்குற ரொம்ப பாவமாக இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு டெஸ்கில் உட்கார வச்சு உனக்கு அடிபட்டு கட்டுறது கூட நான் உனக்கு பேண்டேஜ் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜ் போட்டு விட்றாங்க. ஸோ நீங்கள் என்ன நீங்கள் என்ன புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம டாடா கேட்கும்போது, இல்லை நான் தேர்ட் இயரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாடா இருந்துக்கிட்டு உங்கள் லிப்ஸ்டிக் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அழகாக ஒரு ஃப்ளையிங் கிஸ், அந்த லிப்ஸ்லேயே அந்த லிப்ஸில் வர மாதிரி அழகாக ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்புறம் நம்ம அதை அப்படியே அழகாக ஹீரோவையும் நெஞ்சுக்குள்ள வைக்கிறாரம்மா. ஸோ அப்படியே அதை ஃபீல் பண்ணுறாரு, இந்த புது ஊருக்கு வந்தது, நான் டோக்கியோலேருந்து இந்த ஊருக்கு வந்ததுனால எனக்கு ஒரு புது வாழ்க்கை அமைஞ்சிருக்குது, புது ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்க, புது வீடு அமைஞ்சிருக்குது, அதுவும் இல்லாமல் புது காலேஜ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம குயோக்குன், ஸோ இந்த பொண்ணு பேர் என்ன சொல்லலை, இது இந்த பொண்ணோட பேர் குயோக்கோ, இவங்க பேசியிருக்கிறாங்க. அட குயோக்கோ, நீ இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், நீ மிட்சுவோட இருந்த பையன் தானே? ஸோ நான் மிட்சுவுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன், அவன் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வரேன்னு சொன்னான் அப்படின்னு. அடடா, அவன் அப்போவே கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ மிட்சுவுக்கு நம்ம டாடா கால் பண்ணோடனே, ஏ மிட்சு எங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னே, டாடா நான் காலேஜில் தான் இருக்கிறேன் இன்னும், நீ கோகோவுக்கு சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒட்டுக்கெட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு ஃபோனை பிடிங்கி, மிட்சு நீ எவ்வளோ தைரியம் உனக்கு, நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ அங்கே காலேஜ்லேயே இருக்கிறியா, நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போக போக ஃபோனே கொண்டிட்டு போயிட்டாங்க, டாடாவோட ஃபோனையும். அப்புறம் திரும்ப வந்து டாடாவோட ஃபோன் கொடுத்துட்டு, ஸோ இனிமேல் நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டாடா மிச்சு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம ரீசன்ட் கால்ஸில் பார்க்குறாரு, இன்கமிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் இருக்குது. மறுபடியும் சோகமாக பார்த்துக்கிட்டு ஒரு பீச் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் எல்லாம் பார்த்துட்டு யாருக்கோ வெயிட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்காரு. திடீர்னு ஒரு பைக் வந்து அவரை மோதுற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் ஹரீஷ் வாய்ஸ் ஓவர்.